லாவண்ய ஷாலினிகி. லாவண்யம் அப்படின்னாக்க அழகு அப்படின்னு அர்த்தம். அழகுனா சௌந்தர்யம் அப்படின்னு அர்த்தம். இந்த விஷயங்கள் எல்லாம் சௌந்தர்ய லகரியில முழுக்க அம்பாளுடைய லாவண்யத்தை பேசிவிட்டாரு. எல்லாம் ஒரு ஒரு பார்த்தா உங்களுக்கு சொல்லியாச்சு இல்லையா. அங்கேருந்து லலிதா சஹஸ்ரநாமத்துல நேரம் ஆரம்பிச்சதுல இருந்து ஆவிர்பவத்திலிருந்து வந்து அம்பாளுடைய கண்ணனுடைய சனமோவா சுபகஸ்திரி விராஜிதாலேருந்து நாசாபரண பாசுரால மூக்கு நாக்குன்னு எல்லா விஷயங்களையும் பண்ணியாச்சு. இப்ப நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும். லாவண்யம்னு சொன்னாக்க லாவண்யம்னா என்னன்றது புரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்போ அம்பாளுக்கு மூக்கு மாத்திரம் அழகா இருக்கு அப்படின்னு சொன்னா யோசிச்சு பாரு, மூக்கு மாத்திரம் ஒருத்தருக்கு நல்லா இருந்தா பாக்கி எல்லாம் சரியில்லைன்னா ஒத்துக்க முடியுமா இல்லையா. கண்ணு ரொம்ப அழகு சார் அப்படின்னா என்ன அர்த்தம், பாக்கி எல்லாம் அவ்வளவு அழகு இல்லைன்னு அர்த்தம். இந்த மாதிரி எதை நீங்க சொன்னாலும் ஒரு பிரச்சனை வந்து சேரும் அம்பாளுக்கு இல்லையா. அம்பாளுடைய மோவாகட்ட அழகு, அம்பாளுடைய நெத்தி அழகு, அம்பாளுடைய புருவம் அழகு, அம்பாளுடைய மூக்கு அழகுன்னு இதெல்லாம் சொல்லினே வந்தா நீங்க நினைச்சே பார்க்க முடியாது. ஒருத்தருக்கு மூக்கு மாத்திரம் அழகா ஒருத்தர் நினைச்சு பார்க்க முடியுமா? அழகுன்னா என்ன அர்த்தம், எல்லாம் கச்சிதமாக இருக்கக்கூடியதுதான் அழகு. நீங்க இண்டிவிஜுவலா பார்த்தாலும் அழகா இருக்கணும், டோட்டலா பார்த்தாலும் அழகா இருக்கணும். இதெல்லாம் நம்ம மனசுல இருக்கு, நமக்கு சொல்ல தெரியல இல்லையா. நம்ம சொல்ல தெரியாம அழகுன்னா என்ன அர்த்தம், எது அழகு சார், அழகுன்னா என்ன சார், மூக்கு அழகுன்றீங்களா, காது அழகுன்றா, அப்படி சொல்ல தெரியாது உங்களுக்கு. ஆனா எல்லாருக்கும் ஒண்ணு தெரியும், அழகுன்னா என்ன அர்த்தம்னா நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஃபிட் ஆற மாதிரி இருக்கணும். அது எல்லாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் இருக்குமானாக்க இருக்கும். அதுக்கு பேர் தான் லாவண்யம்னு பேர். அது எப்படி என்னாக்க, நம்ம சாட்சியர் சொல்லுவாரு, லாவண்யம் லவண பாவம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. ஆத்துல சமைக்கும் பொழுது அந்த வீட்டுல நிறைய பிபி பேஷண்ட் இருக்கான்னு வச்சுக்க, அவாத்துல வந்து உப்பு கொஞ்சம் குறவா போட்டு சமைச்சிருவான். அவாத்துல போய் சாப்பிடுறது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், வெளியிலயும் சொல்ல முடியாது இல்லையா. சரி, உப்பு ஜாஸ்தியா போட்டு சமைக்கக்கூடிய ஆந்திரா மாதிரி ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அங்கேயும் நமக்கு கஷ்டமா இருக்கும், ஏன்னா அங்க அதிகமா இருக்கும். எப்படி நம்ம சாப்பாடு இருக்கணும்னா அந்த உப்பு என் மனசுக்கு என் நாக்குக்கு எவ்வளவு தேவையோ அந்த தேவை இருக்கிற சாப்பாடு தான் எனக்கு நல்ல சாப்பாடு. கொஞ்சம் குறைஞ்சதுனாலும் உப்பு இல்லா பண்டம் உப்பை இல்லைனும், உப்பு ஜாஸ்தி போச்சுன்னா அக்கெல்லாம் கெட்டுச்சு சார் அப்படின்னா பாக்க கொடுங்க சார் கேட்பான். இது என்ன ஆச்சு அப்படின்னா அந்த லவண பாவம் எவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கணும், அது உப்பு கரெக்டா இருந்ததுன்னா தான் கரெக்டா வரும். அது கரெக்டா இல்லைன்னா ஒரு குறையோட தான் சாப்பிடணும், அதிகமா இருந்தாலும் குறையோட சாப்பிடணும், குறவா இருந்தாலும் குறையோட தானே சரியா சமைக்கல இன்னைக்கு, அதுதான் உண்மை இல்லையா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அழகு இருக்கிறதுக்குதான், குறையே இருக்கக்கூடாது, அதிகமும் எதுவும் இருக்காது. மூக்கு மாத்திரம் அழகா இருந்ததுன்னா அதுவும் ப்ராப்ளம், கண்ணு மாத்திரம் அழகா இருக்கும் சார் அப்படின்னா அது ப்ராப்ளம் தானே. அது அதிகமும் இருக்கக்கூடாது, குறையும் இருக்கக்கூடாது, அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கிறதுக்கு பேர் லாவண்யம். இல்ல இப்படிப்பட்ட லாவண்யத்தை ஷாலினி அப்படின்னாக்க நடத்தினா சுஷீலா அப்படின்னாக்க ஒரு நாள் அழகா வந்து மேக்கப் பண்ணிட்டு வந்தா போதாது, 30-50 வருஷம் ஆச்சுன்னா கூட அந்த அழகா அப்படியே இருக்கணும். நடக்குமா? இருக்கும், அம்பாளுக்கு இருக்கும், நமக்கு இருக்காது இல்ல. ஆக்டர் எல்லாம் நம்ம பார்த்தோம்னாக்கா ஏதோ 25-30 அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும், அதுக்கப்புறம் நன்னாவே குறையும், அப்படி இருக்கக்கூடாது. லாவண்ய ஷாலியா இருக்கணும், எப்பொழுதுமே லாவண்யமாக இருக்கக்கூடியவர் அம்பாள் அப்படின்றதுல லாவண்ய ஷாலினி. லாவண்யம் அப்படின்னா சௌந்தர்யம், சௌந்தர்யம் சௌந்தர்யம்னா என்ன அர்த்தம், பரமானந்த ஸ்வரூபத்தையா அதிசய பிரீத்தி விஷயத்துவம் ஷாலத்தே. சௌந்தர்யம்னா ஏதோ அதுல இருக்கக்கூடிய அழகு இல்ல, அந்த அழகுன்றது என்ற உங்களுடைய மனசே அது ஈர்க்கக்கூடியதுதான் அழகு. இதெல்லாம் நமக்கு நம்ம அந்த காலத்துல நம்ம சொல்லுவாங்க போது புரியாது, ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் அதை பத்திலாம் லவ் அண்ட் பியூட்டி எல்லாம் வந்து அந்த திங்ஸ்ல ஒண்ணு இல்ல, ஹவ் யூ லுக் அட் திங்ஸ்ல தான் இருக்கு பியூட்டி அப்படின்னு நம்ம சின்ன பசங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் பண்ணுவோம். அழகெல்லாம் நீங்க பாக்கறது இல்ல இல்லப்பா, நீ அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு நீ பாக்கறதுலதான் இருக்கு உண்மையான லவ் எல்லாம் நம்ம சொல்லும் போது புரியறது இல்லையா. அதை இங்க சொல்ற லாவண்யம் பரமானந்த ஸ்வரூப்பையா அதிசய பிரீத்தி விஷயம், உங்களுக்கு பிரீத்தி ஏற்படக்கூடியதாக இருக்கக்கூடியதுதான் அழகு. அழகெல்லாம் வந்து உங்களுக்கு எப்போதும் பர்மனண்டான பிரீத்தி எல்லாம் கொஞ்ச நாள் அதை ரசிப்பீங்க, அதுக்கப்புறம் அந்த அழகெல்லாம் போயிடும். அதனால உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய பிரீத்தியாக ஆஸ்பதமாக இருக்கக்கூடியது எதுவோ அது வந்து எந்த ஒரு குறையும் இல்லாம இருக்கிறதோ அதுக்கு பேர் தான் அழகு. இதெல்லாம் எங்க போய் தேடுவீங்கன்னா அம்பாளை தவிர வேற எங்கேயும் உங்களுக்கு இதுக்கு பதில் கிடைக்காது இல்லையா. எப்பொழுதும் லாவண்யமாக இருக்கக்கூடியது,
எப்பொழுதுமே சந்தோஷத்தை கொடுத்துக் கொண்டு இருக்கக்கூடியது, எப்பொழுதுமே பரமானந்தத்தை கொடுக்கக்கூடியதாக அதிசயம் அப்படின்னா என்ன, தங்கு தடை இல்லாமல் வேற வரக்கூடிய ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சொரூபமானது உலகத்துல எங்க இருக்கு அப்படின்னாக்க அந்த பிரம்மத்தில் இருக்கு. அந்த பிரம்மன்னு சொன்னா நமக்கு புரியாது, ஆனால் அம்பான்னு சொன்னா இப்ப கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்காக தான் அந்த நம்மளுக்கு லாவண்ய சாலினி அப்படின்னு சர்வ அவயவ சாதாரண சுந்தர பாவவதி ஒன்னு வச்சுக்கீங்க. சிம்பிளா சொன்னா சர்வ அவயவங்களும் எல்லாம் சாதாரண சுந்தர அழகுன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த அழகு எல்லாம் அம்பாளுக்கிட்ட இருக்கு. கண்ணு காது மூக்கு நாக்கு காது கையை மூக்கு எதை வேணாலும் வச்சுக்க, பாத வரைக்கும் கேசாதி பாதாந்தம் பாதாதி கேசாந்தம் இல்லையா. இப்படி அம்பாளுடைய வர்ணனை சொல்லும் பொழுது நமக்கு எப்படி சொல்லி கொடுத்தது லலிதா சஹஸ்ரநாமம்னாக்க கேசாதி பாதமா சொல்லிடுச்சு. ஆனா விஷ்ணுவனுடைய பாதங்கள்லாம் வர்ணிக்கும் பொழுது ஆச்சாரியர் என்ன பண்ண பாதாதி கேசாந்தம், ஏன்னா அவளுக்கு பக்தி காலில இருந்து ஆரம்பிக்கணும் அவளுக்கு இல்லையா. அதனால வைஷ்ணவாளுக்கெல்லாம் பக்தி வந்து பாத சேவனதான் பக்தி, அதனால பாதாதி கேசாந்தம் அவ வர்ணிப்பா சாமிய. நம்ம இங்க அம்பாள் உபாசகர்கள் என்ன பண்ணாரு கேசாதி பாதாந்தம் பாதிக்கலாம். இப்படி சர்வ அவயவத்திலையும் ஒரு சுந்தரமான ஒரு அழகானது இருக்கணும். அப்படிப்பட்ட இருக்கக்கூடியவளை தான் நம்ம பண்ணோம். அந்த அம்பாள் ஆனவள் எப்படி இருக்கா அப்படின்னு அபிராமி பட்டர் சொல்ற மின் ஆயிரம் ஓர் மெய் வடிவு லாவண்யன்னா என்ன இருக்கணும், ஆயிரம் மின்னல்கள்லாம் சேர்ந்து ஒரு உடம்ப ஒரு மெய் ஒரு உடம்பாக ஆகுனாங்க அதான் அம்பாள். மின் ஆயிரம் ஓர் மெய்யடிவாகி விளங்குகின்ற அம்பாள் அப்படின்னாக்க என்னதான் கேனோ உபநிஷத்துல சொல்லித்தில்லையா வித்யுத்தா வித்யுத்தோ வித்யுத்ததா இனி நிச்சதே அப்படின்னு எல்லா மின்னலும் ஒரே சமயத்துல வந்த மாதிரி பகுஷோபமானாம் உமாம் வந்தா இந்த இடத்துல நின்னாலும் இல்லையா இந்திரனும் வாயு எல்லாம் போகும்பொழுது அம்பாளானவள் பகுஷோபமானா அப்படி ஒரு அழகோட நின்ன எப்படி சாட்சாத் வித்யா ரூபினியாக உமா ஹைமவதியாக வந்து நின்னாள்னு ஆச்சாரியார் போட்டிருக்காள். இப்படி மின்னாயிரம் ஒரு மெய்மடிவாக வந்தது கேனோ உபநிஷத்துல. இப்படி வந்த ஆரி விளங்குகின்ற அன்னாள் அகமயில் ஆனந்தவல்லி அன்னாள் அப்படின்னாக்க அவள் அன்னாள் அப்படி இப்ப நம்ம வர்ணிக்கிறோமே மின்னாயிரம் ஒரு உதிக்கின்ற செங்கதிர் ஊச்சி திலகம்னா வர்ணிக்கக்கூடிய அந்த அம்பாள் ஆனவள் அகமகிழ் ஆனந்தவல்லி அருமறைக்கு அவர் பேரானந்தத்தை கொடுக்க மாதிரி இருக்கக்கூடிய ஆத்மாவாக இருந்து கொண்டு அருமறைக்கு அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னாக்க மனசுக்கும் வாக்குக்கும் அகோச்சரமாக மறை பொருளாக இருக்கக்கூடிய அந்த வேதத்தில் அம்பாள் ஆனவள் எப்படி இருக்காள், முன்னாய் நடு எங்குமாய் முடிவாய். அவள் தான் ஆதியாகவும் இருக்காள், அவர் தான் அந்தமாகவும் இருக்காள், அவர் தான் நடுவாகவும் இருக்காள் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொருது அவள் தான் பிரணவமாக இருக்காள், அவள் தான் சாகையாக இருக்காள், அவள் தான் உபனிஷதாகவும் இருக்காள். அதுதான் விசேஷமான அர்த்தம். அம்பாளே பிரணவமாகவும் கர்மாவாகவும் இருக்காள், அம்பாளே என்னவா இருக்காள் நடுவில் பிராமண பாகமாகவும் இருக்காள், அம்பாளே என்னவோ உபனிஷத் பாகமாகவே இருக்காள். முதலாகவும் மத்தியமாகவும் முடிவாகவும் இருக்கக்கூடாக இருந்து கொண்டு முதல்வி தன்னை அப்படி முதல்வியாக இருந்து கொண்டு அந்த பிரம்மமானது உன்னாது ஒழியினும் உன்னினும் வேண்டுவது ஒன்றும் இல்லையே, அவளை நீ தியானிச்சா என்ன, நீ தியானிக்கலன்னா என்ன, அவளுக்கு ஏதாவது லாபமா, ஒன்னு இல்லையா. நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, அவ என்ன கஷ்டசித் ஆதத்தே கஷ்டசித் பாபம் நச்சைவ சுகிருதம் விபுகு. அம்பாளுக்கு நீ தியானம் பண்றதுனால நீ உபாசனை பண்றதுனால உனக்கு கொடுக்கணும்ன்றத, நீ உபாசனை பண்ணலன்றதுனால கொடுக்க வேணான்றது இல்ல. அவ சமானமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறுபம், விருப்பு வெறுப்பு என்ற நிலை இல்லாத இருக்கக்கூடியவள். ஆனா என்ன பண்ற எல்லாரையும் அட்ராக்ட் பண்ற மாதிரி சர்வலாவண்யத்துடன் கூடினதான ஒரு சொரூபமாக மின்னாயிரம் ஓர் மெய் வடிவாக இருக்கக்கூடிய சொரூபமாக இருந்து கொண்டு அம்பாளானவள் சர்வ அவயவ சாதாரண சுந்தர பாவவதி இதுவா. இப்படி இருக்கக்கூடியவளா இருக்கக்கூடிய அந்த அம்பாளுக்கு நம்மளை ஆனந்தப்படுத்துவது எதுவோ அது அழகு, அந்த அழகுடன் உடையவள் யாரோ அவள் அம்பாள். நம்மளை ஆனந்தப்படுத்துவது எதுவோ அதுக்கு பேர் தான் அழகுன்னு பேரு. அந்த அழகு யாரிடம் இருக்கிறதோ அவள் அம்பாள். இப்படி சர்வ அதிசய பிரீதி விஷயத்துவம் சாலத்தே இது சர்வ அவயவ சாதாரண சுந்தர பாவவதி இது. இப்படி எல்லா அவயங்களுடையும் கூடினதான அழகான ஒரு சுந்தரத்துடன் கூடினவளாக இருக்கக்கூடியவள்
லாவண்ய ஷாலினியை நமஹா.